Hello viewers, I'm Maitli. In 11th max introduction to probability exercise 12.1 or 4th sum in the video la paaka porom question paarenga. What is the chance that first one vandu non leap year, second one vandu leap year should have 53 sundays. So rendathukume vandu 53 sundays varadhukku enna probability irukku abindra da question. What is the chance that non leap year sari இந்த க்வெஷ்சனே சேம் க்வெஷ்சனே நம்ம ஏற்கனவே 10th பார்த்துருக்கோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி தான் உங்களுக்கு. நான் லீப் இயர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லீப் இயர் இல்லாத ஒரு வருஷம், மொத்தம் பார்த்திங்கன்னா 365 டேஸ். 365 டேஸ்னால் அதை எப்படி பிரிப்பாங்கன்னா 52 வீக்ஸு ப்ளஸ் ஒன் டே. என்னது இது 52 வீக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே டு சாட்டர்டேன்றது ஒரு வீக். ஸோ சண்டே டு சாட்டர்டேன்றது ஒரு வீக். அந்த மாதிரி டோட்டலாக பார்த்திங்கன்னா 52 வீக்ஸ், ஒரு கம்ப்ளீட் வீக் வந்துடும். அப்புறம் பேலன்ஸ் ஒரு டே நின்று போயிடும். எதுக்குன்னா நான் லீப் இயரில், நான் லீப் இயரில் இந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த 52 வீக்ஸ்லையுமே கண்டிப்பாக என்ன இருக்கும், 52 சண்டேஸ் இருக்கும். ஸோ 52 by 52 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அந்த 52 பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, ஏன்னா 52 வீக்ஸில் கண்டிப்பாக வந்து சண்டேஸ் வரப்போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். 52 சண்டே வரைக்கும் அந்த ஒரு டே பேலன்ஸ் இருக்க ஒரு டே சண்டே வரத்துக்கு தான் என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணணும். இப்போ இதுக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இது என்னென்ன நாளாக இருக்கலாம், அந்த ஒன் டேன்றது பார்த்தீங்கன்னா சண்டேவாக இருக்கலாம், இல்லை மண்டேவாக இருக்கலாம், இல்லை டியூஸ்டே, இல்லை வெட்னஸ்டே, இல்லை தேர்ஸ்டே, இல்லை ஃப்ரைடே, இல்லை சாட்டர்டேவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நாள்ன்றது எந்த நாள்ன்னு நம்மளுக்கு தெரியாது, எந்த இயர்ன்னு தெரியாது. அதனால் இது சண்டே டு சாட்டர்டே ஏதோ ஒரு டேட்டில் நம்மளுக்கு, சாரி, ஏதோ ஒரு டேயில் நம்மளுக்கு இருக்கும். இதில் சண்டே வரத்துக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னா, இது டோட்டலாக இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். இதிலிருந்து சண்டே வரத்துக்கு பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா 1/7. ஸோ இதில் சண்டே ஒரு நாள் தான் இருக்குது, டோட்டல் பார்த்திங்கன்னா 7. அதனால் இதில் ஏற்கனவே 52 சண்டேஸ் வந்தாலும் அந்த 52 பற்றி கவலையில், எக்ஸ்ட்ரா 53rd சண்டே அது வரத்துக்கு தான் என்ன பாசிபிலிட்டி பார்க்குறோம், அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த 7 நாளில் ஒரு நாள் நம்மளுக்கு சண்டேவாக இருக்கும். ஸோ 1/7ன்றது எப்போனா நான் லீப் இயர். இப்போ நம்மளுக்கு லீப் இயர் செகண்ட் ஒன் லீப் இயர் கேட்டிருக்காங்க இல்லையா, லீப் இயர் மொத்தம் பார்த்திங்கன்னா 366 டேஸ் இருக்கும், அதுலேயும் வந்து 52 வீக்ஸ் இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஒன் டே பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் நம்மளுக்கு 2 டேஸாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வந்துடும், எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்ததுனால இது மொத்தம் 2 டேஸ் இருக்கும். சரி, அந்த 2 டேஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு இயர் முடியுதுன்னா அந்த இயரில் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்குது 30-31 தான், நீ 29 வரைக்கும் கரெக்டாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். 30-31ன்றது எந்த வீக்குன்றது, எந்த டேவாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கணும். அது வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். மண்டே இருந்தால் 30 மண்டேவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து 31 டியூஸ்டேவாக இருக்கும். 30 டியூஸ்டேவாக இருந்தால் 31 வெட்னஸ்டேவாக இருந்தால் அடுத்தடுத்த நாள் தான் இருக்கும், ஜம்ப் எல்லாம் இருக்குது அதில். ஸோ நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மண்டேவாக இருக்கும். அந்த 2 டேஸ் எப்படி இருக்கும்ன்றது தான், அதே மாதிரி தான் இதில் 52 சண்டேஸ் போயிடும், பேலன்ஸ் இருக்காது. ஒரு சண்டே வரத்துக்கு தான் என்ன வாய்ப்புன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து சண்டே மண்டேவாக இருக்கும், மண்டே டியூஸ்டேவாக இருக்கும், அந்த 2 டேஸ் இப்படி தான் இருக்கும். டியூஸ்டே வெட்னஸ்டேவாக இருக்கும், வெட்னஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கும், தேர்ஸ்டே ஃப்ரைடேவாக இருக்கும், ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கும், அண்ட் சாட்டர்டே சண்டேவாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 டேஸ் தான் வருது. ஆனால் சண்டே வரத்துக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சண்டே வருது, இங்கே ஒரு சண்டே வருது. ஸோ இது வந்து 2/7 வருது. ஸோ லீப் இயருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி வந்து 2/7. இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது அவங்க சண்டேன்னு கேட்டிருக்காங்க, ஆக்சுவலாக எந்த டே கேட்டாலும் இது தான். லீப் இயர்னா வந்து நான் லீப் இயர்னா 1/7, லீப் இயர்னா 2/7 தான் வரும் இதுக்கு ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.